பொதுவாகவே சீரியல் அப்படின்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு காமன் தாட் தான் இப்போ இருக்கு. அந்த சீரியல்ஸ் ஓட்டுறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துட்டு அந்த யூடியூப் சேனல்ஸோட வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ தான் இந்த சீரியல்ஸ்க்கான இந்த தாட் இப்படி இருந்தது. பட் முன்னாடிலாம் மக்களை ரசிச்சு மக்களோட ரசனையை புரிஞ்சுக்கிட்டு என்டர்டெய்னிங் மீடியமாக தான் சீரியல் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்த ஒரு சீரியல் மர்மதேசம், அந்த சீரியலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இப்போ மர்மதேசம் பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. பட் நாங்கள் பேச வந்த விஷயம் அது இல்லை. மர்மதேசம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து என்னென்னா, அவங்க ஒவ்வொரு தடவையும் யூடியூப் போகும்போதும் சரி, அவங்க கண்டிப்பாக எப்பயாவது ஒரு டைமாவது மர்மதேசம் பிஜிஎம் மர்மதேசம் பாட்டு அந்த பாட்டி வருவாங்களே சுட்டு குடிக்கிற கிளவி அவங்களை பற்றி தேடி இருப்பாங்க. தெரியாதவங்களை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. பட் நெட்ஃப்ளிக்ஸ் ஹாட்ஸ்டாரில் நாங்கள் சீரியஸ் பார்க்குறோம் அப்படி இருக்கா எங்களுக்கு இந்த சீரியல் ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதற்கான காரணங்களை தான் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். ரீசன் நம்பர் ஒன், இந்த மர்மதேசம் சீரியோட ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சௌந்தரராஜன். அவர் நிறைய திகில் நாவல்கள் எழுதியிருக்காரு, அதே சமயத்தில் ஆன்மீகமும் கலந்து எழுதுறவர். இந்த இதோட டேரக்டர் யாருன்னா நாகா. இவர் இந்த சீரியல் இருந்து ஆரம்பித்த இவரோட கரியர் நிறைய சீரியல்ஸ் இதுக்கப்புறம் பண்ணியிருக்காரு, எல்லாமே திகில் சீரியல்ஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரீசன் கவிதாலயா, டேரக்டர் பாலச்சந்தர் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலே நமக்கு ஒரு சீரியல் பார்க்கணும். இந்த எல்லா காரணமும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சீரியல் இது. ரீசன் நம்பர் டூ, பேரலல் ஸ்டோரி டெல்லிங். எப்படின்னா பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டையும் சேர்த்து சொல்றது. அதாவது படங்கள்லேயே கூட நம்ம இப்போ போயிட்டு பாஸ்ட் கொஞ்சம் பிரசன்ட் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னால் யோசிப்பாங்க நிறைய. பட் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா கூட பெண்கள் தான் பார்க்குறாங்க, நாங்கள் எதுக்கு இப்படி இந்த மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லணும் அப்படின்னு கூட கேட்கலாம். பட் அதையெல்லாம் மீறி ஸ்டோரி மேலே நம்பிக்கை வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த கதையோட பாஸ்ட் எதை நோக்கி மூவ் ஆகுதுன்னா, அந்த ஊரில் கருப்பு அப்படின்ற சாமி ஒருத்தவங்களை கொல்ற வரைக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி. பிரசன்ட் அப்படின்றது கொண்டதுக்கு அப்புறம் வரிசையாக கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் பிரசன்ட். பாஸ்ட் பிரசன்ட் ரெண்டுமே ரொம்ப தைரியமா ஒரு எபிசோட சொன்னா பிரச்சனை இல்லை, பட் ஒவ்வொரு எபிசோட்லயும் சொல்லி எங்கேஜிங்கா கொண்டு போறதுன்றது ஒரு பெரிய ஆர்ட். அதான் இந்த சீரியல் ரொம்ப சரியா செஞ்சிருக்கு. ரீசன் நம்பர் த்ரீ, கேரக்டரைசேஷன். இன்னைக்கு பொதுவாக சீரியல்ஸ்ல பாத்துக்கிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்க முதல் ஒரு வாரம் ஒரு மாதிரி பிளே பண்ணுவாங்க, அடுத்த வாரமே ஹைப்பர் ஆவாங்க. மக்களோட மனநிலையை பொறுத்து இந்த கேரக்டரைசேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். பட் அப்படிலாம் எதுவுமே பண்ணாம ஒரு சீரியல் அப்படின்னா கேரக்டரைசேஷன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் உங்க கேரக்டரைசேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சீரியல் பிளே பண்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். குறிப்பிட்டு சொல்லணும், ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னா அந்த சுருட்டு குடிக்கிற அந்த கிளவி கேரக்டர் ஒன்று இருக்கும். அது கேரக்டர் உயிரோடு இருக்கும்போதும் சரி செத்ததுக்கு அப்புறமும் சரி எந்த மிகைப்படுத்தல்கள் இல்லாம ரொம்ப எலவேட்லாம் பண்ணாம அது கேரக்டருக்குள்ளே அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டரோட தன்மை என்னன்னா அது பேராசை பிடிச்ச ஒரு ஆளா இருக்கும். செத்ததுக்கு அப்புறமும் கூட சுருட்டு பிடிச்சிக்கிட்டு பேராசை பிடிச்ச அதே ஆளா இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் கூட சொல்லணும் யார் அப்படின்னா ஒரு குதிரை ஒன்று இருக்கும். அந்த குதிரை வந்து சாதாரணமாக தான் ஓடி வரும். அது கருப்போட குதிரை அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரே காரணத்துக்காக நமக்கும் போய் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கும். அது சும்மா ஓடி இருந்தா கூட அது நம்மளை மீறின ஒரு பயத்தை அது அந்த ஸ்கிரீன்ல கொடுக்கும். கேரக்டரைசேஷன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் சீரியல்ஸுக்கு அப்படின்றது இந்த சீரியல் பார்த்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியல் இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசு. ராசு சின்ன பையனா இருக்கப்ப அவர் ஒரு ஏழு வயசு பையனா பிளே பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து அவர் வயசுக்கு ஏத்த அந்த டைலாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப இப்பெல்லாம் சீரியல்ஸ் பார்த்தோம்னா குழந்தைங்க ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் எதுவுமே காட்டாம அவர் வயசுக்கு அவர் எவ்வளவு பேசுவாரோ அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வச்சிருப்பாங்க. ரீசன் நம்பர் ஃபோர், கேமரா ஷாட்ஸ். சினிமா அப்படின்றது ஒரு விஷுவல் மீடியம், எதுவா இருந்தாலும் விஷுவலா காட்டுறப்ப தான் நமக்கு அது புரியும். இப்ப சீரியல்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஷாட்டோ இல்ல ஒரு கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்க ஷாட்டோ நடந்தா அந்த ஷாட்ல இருக்க எல்லாருக்கும் க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ ஒரு சீரியல் பார்த்தேன், ஒரு அதிர்ச்சிகரமான சீனா அதுல எல்லா 12 பேத்துக்கும் க்ளோஸ் அப் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் வச்சுட்டே இருந்தா எத்தனை பேருக்கு வைக்க முடியும்? இப்படி ஓட்டினால் கண்டதை ரொம்ப நாள் ஓட்டலாம். பட் அதையெல்லாம் இந்த சீரியல் பண்ணாம இந்த மர்மதேசம் சீரியல்ல கரெக்டா சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஷாட். ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க போய் பாருங்க. ஷாட்ஸ் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுக்கிறாங்க. இன்னைக்கு சீரியல்ஸ்ல பெருசா கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் கேமரா மூவ்மெண்ட் எல்லாம் பெருசா இருக்காது. க்ளோஸ் அப்ஸ்லயே வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஓட்டா பாக்குறாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல 20 வருஷம் முன்னாடி அவ்வளவு எஃபோர்ட் எடுத்து அந்த ஒரே ஷாட்டு கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் ஒரு ஷாட்டு மொத்த வீட்டையும் டிஸ்கவர் பண்ணி காட்டணும், அந்த வீட்டில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஒரு ஷாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயம். அதுக்காகவே நம்ம இந்த சீரியல் பார்க்கலாம். ரீசன் நம்பர் 5, ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ சீரியல்ஸ் எல்லாம் போற ப்ரோமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னு காட்டுவாங்க. அந்த ப்ரோமோ போறப்ப கிட்டத்தட்ட அந்த ஊரை ஒரு லாங் ஷாட்ல காட்டுவாங்க, மொத்த ஊரும் கவர் ஆகும். பட் சீரியல் ஆரம்பிச்சு நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மொத்த சீரியல் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் பெருசாக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தெரியாது. ஒரு வீட்டில் ஒரு கிச்சன் இருக்கும், பட் அது சும்மா நின்று பேசுற இடமா தான் இருக்கும். ஆனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோலே ஒரு அருவா காட்டுவாங்க. த்ரூ அவுட் ஒவ்வொரு எபிசோட்லையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த அருவா ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் ஆகும், ஏதோ ஒரு இடத்துல வந்துகிட்டே இருக்கும். பேரல் பாஸ்ட் சொன்னால பேரல் ஸ்டோரி டெல்லிங் ப்ரெசென்ட் பாஸ்ட். ஸோ அதுலேயும் கூட அந்த அருவால் வேற வேற விதமாக செயல்படுறதை காட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் மீறி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அந்த ஊரில் காவல் காக்கிற ஒருத்தர் கையில் ஒரு சும்மா ஒரு குச்சி மாதிரி கொடுக்காம அந்த கம்பு வச்சு அந்த கம்பில் சில விஷயங்கள்லாம் ஒரு டிசைன் மாதிரி வச்சு அது கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட ஒரு அருவால் இருக்கும், ஒரு பெரிய வால் இருக்கும். அந்த வாளுக்குமே கூட நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் அவ்வளோ நுணுக்கங்கள் காட்டியிருப்பாங்க. அந்த டைமில் கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ டீட்டெயிலிங்கே எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இந்த சீரியலை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸும் எவ்வளோ முக்கியங்கிறதும் இந்த சீரியலை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். ரீசன் நம்பர் 6, ஆக்டிங். ஸோ ஆக்டிங் இஸ் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க நடிக்கிறாங்கன்னா அதை பார்த்து நம்ம நம்புற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காவே ஒரு த்ரில்லர் சீரியல் அப்படின்னு வந்துட்டப்போ இதில் நடிக்கிறப்போ கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணால் கூட நமக்கு சிரிப்பு வந்துடும். ஏன்னா இது 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சீரியல், அப்போ வந்து சீரியல் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இப்பயுமே கூட அந்த ரியாலிட்டி மாறாமல் அப்படியே இருக்கு. ஒரு திகில் சீன் அப்படின்னா நமக்கு அந்த எமோஷன்ஸ் அப்படியே கன்வே ஆகுது. இப்போ இருக்க சீரியல்ஸ் எல்லாம் திகில் சீன் அப்படின்னா குறுக்க ஒரு கேரக்டரோடைய வந்து நம்ம பயப்படுற மாதிரி பேசி நமக்கு பயம் வருதோ இல்லையோ நிறைய சிரிப்பு வர மாதிரி பண்ணிடுறாங்க. பட் அப்போ அதெல்லாம் கூட யூஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட அந்த குதிரை சும்மா முன்னாடியே சொன்ன மாதிரி அது சீன்ல சும்மா தான் ஓடி வரும். நம்ம
நம்மளையும் மீறி நமக்கு ஒரு பயம் வரும். ஸோ அது அந்த குதிரை நாடகம் அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்குறப்போ கருப்பு கருப்போட குதிரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு அது அவங்க டைலாக் சொல்கிறப்போ நமக்கு அந்த எமோஷன் கன்வியாகும், ஏதோ ஒரு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் ஆக்டிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற சீரியல் இது. இந்த படத்தோட காஸ்டிங்கை பொறுத்து பார்த்தோம்னா சேத்தன், தேவதர்ஷினி, பொன்வண்ணன், அந்த குட்டி பையன், அந்த சுருட்டு பிடிக்கிற பாட்டி, இப்படி எல்லாருமே அறிமுகமானவங்களும் சரி அறிமுகம் ஆகாதவங்களும் சரி அவங்களோட ஆக்டிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் லெவலில் இருக்கும். எல்லாமே ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. ரீசன் நம்பர் 7 லொக்கேஷன். நான் இப்போ ஒரு 3 லொக்கேஷன் சொல்கிறேன், அந்த லொக்கேஷன்ஸை அப்போ எடுத்திருக்காங்க, அதை இப்போ இருக்க சீரியல்ஸில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இப்போ நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு சீரியல் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சீரியல் பார்க்கலாம். லொக்கேஷன் நம்பர் 1 கருப்பு கோயில். ஸோ கருப்பு அப்படின்றது பேசிக்காக ஒரு காவல் தெய்வம் அந்த ஊருக்கு. ஸோ அந்த காவல் தெய்வத்தோட கோயில் வந்து எப்படி ஊருக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்றதான் பேசிக் ரூல். ஊருக்கு வெளியே வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் அந்த கோயிலுக்கு வரத்துக்கு ஆற்ற கடந்து தான் வரணும் அந்த ஊர்லேருந்து வரவங்க எல்லாருமே. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் ஆற்ற கடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க சீரியல்ஸில் நீங்கள் போயிட்டு ஆற்ற கடந்து போகணும்னு சொல்லுவாங்க, பட் ஆற்ற காட்ட மாட்டாங்க. டோரா பிஜி மாதிரி ஆற்ற கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி லொக்கேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எமோட் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு லொக்கேஷனை பார்த்தாலே நம்ம எப்படி எமோட் ஆகிறோம் அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. கருப்பு கோயிலை பொறுத்த வரைக்கும் பகலில் பார்த்தோம்னா அது ஒரு பக்திகரமான இடம், ஒரு சாமி, ஒரு ஆன்மீகம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் அதுவே நைட் டைமில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே அந்த பையன் போய் கருப்பு கோயிலில் மாட்டிக்குவோம், அந்த ராசு அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த பையன் போய் மாட்டுறப்ப நமக்குமே பயமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் நைட்டில் ஒரு மாதிரி எமோட் ஆகும், நம்ம பகலில் ஒரு மாதிரி எமோட் ஆகும். இது ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த எமோட்டை கொண்டு வரணும் எமோஷன்ஸை. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கும். லொக்கேஷன் நம்பர் 2 காசுதோப்பு பங்களா. காசுதோப்பு பங்களா வந்து அந்த பாட்டி உயிரோடு இருந்த வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பாட்டி செத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். பாட்டி உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த இடமே வந்து ஒரு வெறுப்பு இருக்கிற இடமா இருக்கும், நம்ம பார்த்தாலே வெறுப்பாகும். ஏன்டா இந்த வீட்டை காட்டுறாங்க, எதுக்கு இந்த வீட்டை காட்டணும், ஏன்னா அந்த பாட்டி வந்து ஒரு பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் ஏமாற்றி முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட எவ்வளோ சொத்து சேர்க்க முடியும் சேர்த்து வச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட அந்த பாட்டியோட தான் சாம்ராஜ்யம் தான் அந்த வீட்டில் நடக்கும், யாரும் எழுத்து பேச முடியாது, பசங்க எழுத்து பேசினாலும் அடிச்சிருவாங்க. ஸோ அப்படின்ற ஒரு சூழல் இருக்கப்போ நம்ம பார்க்குறப்போ நம்ம எப்படி இருக்குன்னா, ஏன் அந்த வீடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதுவே அந்த பாட்டி செத்ததுக்கப்புறம் அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க, பங்களா தனியாக இருக்கும். அப்போ அந்த வீட்டை காட்டுறப்போ ஒவ்வொரு முறையும் நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு பயம் வரும், அந்த வீட்டில் என்ன நடக்க போதோ, உள்ளே ஏன் போகிறாங்க இவங்க, போகாதீங்க அப்படின்னு நம்மளை மாரி நம்ம மனசு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ லொக்கேஷன்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு சீரியல் லொக்கேஷன் நம்பர் 3. எது அப்படின்னா இது வந்து பாஸ்ட்ல வராது, லொக்கேஷன் ப்ரெசென்ட்ல மட்டும் தான் வரும். என்ன அப்படின்னா கருப்பு வந்து கொள்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் புதைக்கக்கூடாது, கொண்டு போய் மலை மேலே போடுங்க, கழுகு சாப்பிட்டுட்டும் அப்படின்றது தான் அந்த ரூல் பேசிக்காக அந்த இடத்துக்கு. ஸோ அப்படின்றப்ப மலை உச்சி அப்படின்றப்போ நம்ம ஒரு லெவல் வரைக்கும் காட்டுறப்போ அழகாக காட்டுவாங்க. தேவதர்ஷினி ஒரு இடத்துக்கு நடந்து போவாங்க, அந்த இடத்துல நீங்கள் அங்கே பார்க்குறப்ப கொஞ்சம் அழகாக இருக்கும். பட் ஒரு லெவலுக்கு மேலே நடந்து போனாங்கன்னா செகண்ட் ஹாஃப் நடந்து போக போக பயம் வரும். எப்படின்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒருத்தர் வந்து திருடர் கூட்டத்தில் ஒருத்தர் மாட்டிக்குவார், அவர் ஃபுல்லாக இரும்புலாம் கடிச்சு அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப கோரமாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு பயம் வரும். அதுக்கப்புறம் எப்போ காட்டினாலும் அந்த மலையை. ஸோ லொக்கேஷன்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த சீரியலை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒருவேளை உங்களுக்கு வேறு ஒரு சீரியலை பார்த்து இப்போ இருக்க சீரியல் அப்படி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீ கண்டிப்பாக அந்த சீரியல் பார்க்க தேவையில்லை. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு லொக்கேஷன் நமக்கு எமோஷன்ஸை கொடுக்கும். ரீசன் நம்பர் 8 ஸ்டோரி டெல்லிங் மெத்தட். ஒரு கதையை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் கொஞ்சம் ப்ரெசென்ட் கொஞ்சம் ஈக்குவலாக சொல்லி சுவாரஸ்யமாக கொண்டு போகிற விஷயம் இருந்தாலும் பாஸ்ட்லேயும் சரி ப்ரெசென்ட்லேயும் சரி ஸ்க்ரீன் பே ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். என்ன இருந்தாலும் சரி வசனங்களாகட்டும் காட்சி அமைப்பாகட்டும் எல்லாமே அடுத்துக்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட் வரும்போது நமக்கு பயம் ஏற்படுத்தாகட்டும், இது எல்லாமே ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பேயில் மட்டும்தான் நடக்கும். இந்த ஸ்டோரியில் எங்கேயாவது கொஞ்சம் லூசுட்டாக கூட போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது வந்து ரெண்டு விஷயமே சொல்கிறோம், பாஸ்ட்டும் சொல்கிறோம் ப்ரெசென்ட்டும் சொல்கிறோம். அப்படின்றப்போ அதில் எவ்வளோ கவனமாக சொல்லணுமோ அவ்வளோ சொல்லணும். பொதுவாகவே இங்கே ஒரு தாட் இருக்குது, ஜென்ரல் தாட் இந்தியாவில் என்னென்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்தால் அது பெருசாக போகிறதில்ல அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க நாவலை அப்படியே எடுத்து வச்சு எடுக்கிறது தான் பிரச்சனை. பட் அந்த நாவலை எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சினிமா தன்மைகளை உட்புகுத்தி அதுலேருந்து வெளியே வர ப்ராடக்டாக இருக்கிறது தான் அப்படின்றதுனால தான் இந்த சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப எங்கேஜிங்காகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த ரீசனுக்காக இந்த சீரியலை நம்ம பார்க்கலாம். ரீசன் நம்பர் 9 சவுண்ட் எஃபெக்ட். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இன்றைக்கி படத்தில் வரப்போ ஒரு ஹீரோ வரப்போ ஒரு ஹீரோ வரப்போ ஒரு மாசாக ஒரு ரொமான்டிக்காக ஒரு பீஜியம் போட்டு போயிட்டுருக்கலாம். பட் இதில் சொன்ன இல்லையா ஒரு பாஸ்ட் ஒரு போர்ஷன் சொல்லிட்டு, அந்த போர்ஷன்ஸில் கிட்டத்தட்ட சவுண்ட் எஃபெக்ட்ஸ், வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதாவது நம்ம வாட்ச் ஓடுற சத்தம், தண்ணி ஓடுற சத்தம், யாராவது கூப்பிட்ற கத்துற சத்தம், கத்திக்கிற உள்ள சத்தம், இதை மட்டுமே வச்சு நம்ம பயன்படுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ரா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் அதே சமயத்தில் இந்த ஸ்டோரியில் ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கும், அதிலலாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மியூசிக் எல்லாமே போயிட்டுருக்கும் திகிலாக இருக்கிறதுக்காக. பட் பாஸ்டில் அவ்வளோ கேர் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் மியூசிக்கே போடாமல் ரொம்ப ட்ரையாக கொண்டு போயிருப்பாங்க பாஸ்ட்டை. ஏன்னா அதை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியணும், ரெண்டுக்கும் வேரியேஷன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். பட் இதெல்லாம் மீறி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவரோட நாகா தான் இதோட டேரக்டர். ஸோ அவரோட டச் எப்படி இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்தது, அதுவுமே கூட சன் டிவி சீரியல் தான். அந்த சீரியலோட டைட்டில் சாங் கேட்டிங்கன்னா அந்த டச் இதில் கண்டிப்பாக இருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ரீசன் நம்பர் 10 10th ரீசன், நம்ம விஜய் சேதுபதி அண்ணா இருக்கார் இல்லையா,
அவர் கூட சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், கண்டென்ட் தான் கிங்கு, என் படம் ஓடுதுன்னா என் படத்தில் கண்டென்ட்டுக்காக ஓடணும், எனக்காக ஓடக்கூடாது, அட் த எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் முழுக்க கண்டென்ட் தான். இதில் வந்துட்டு ரொம்ப மாசான சீன்ஸோ இல்லை கதாநாயக வழிபாடு அதெல்லாம் எதுவுமே எதுக்குள்ளேயுமே போகாமல் ரொம்ப சர்வசாதாரமாக ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு அதை த்ரில்லிங் எடுத்துக்கிட்டு அந்த கண்டென்ட் மட்டுமே முழுக்க நம்பி அந்த கண்டென்ட் மேலேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே இந்த மரமதேசம் அப்படின்றது ஒரு நாவலை பேஸ் பண்ணி எழுதுனது, இந்திரா சௌந்தரராஜன் ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவரோட நாவலை பேஸ் பண்ணி வந்த ஒரு கதையை எடுத்து இவங்க சீரியஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னா, ரைட்டரோட விஷயம்னு ஒன்று இருக்கும். ரைட்டரோட விஷன் எப்படின்னா, நம்ம படிக்கும் போது நமக்கு தோன்ற ஒரு விஷன், நம்ம சீரியலை பார்க்குறப்போ இன்னொருத்தவங்களோட விஷுவலை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே படித்தவங்க அதை பார்த்தாலுமே கூட அது ரெண்டுக்கும் சென்டரான ஒரு மிட் பாயிண்ட்டில் ட்ராவல் ஆகிறது தான் சரியான கதையாக இருக்கும், சரியான சீரியலாக இருக்க முடியும். காரணம் என்னென்னா, இதில் இருக்க படிக்கும் போது இருக்க சுவாரஸ்யம் பார்க்கும் போது இல்லைனா அது போர் அடிச்சிடும். என்ன இருந்தாலுமே சரி, அது எவ்வளோ பெரிய நாவலாக இருந்தாலும் சரி, நிறையா நாவல்ஸ் ஃபெயிலும் ஆயிருக்கு அந்த மாதிரி இந்தியாவில். ஸோ அப்படிலாம் ஆகாமல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனது ஒரே காரணத்துக்காகவே இந்த சீரியல் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷல் மென்ஷன் எதுக்கெல்லாம் அந்த சீரியலை கொடுக்கலாம் அப்படின்னா, சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு, அந்த குதிரைக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு பெரிய கேரக்டரைசேஷன்ல அது கருப்போட குதிரை அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக பார்க்கும்போது நம்ம பயம் வருது. இன்னொரு கேரக்டர் ஆனால் கருப்பு, அந்த கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபைட் போய்கிட்டே இருக்கும், பேக்கில் அந்த பேட்டில் நடந்துகிட்டே இருக்கும், பட் அந்த கேரக்டர் நடுவில் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டு. ஸோ அப்படின்றப்போ அந்த கேரக்டர் காட்டவே இல்லைனாலும் அது வருதுன்னு சொல்லும் போது நம்ம பயமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த அருவா அப்படின்ற இன்னொரு விஷயமும் இருக்கும், அருவா என்னன்னா அது சாமியோட ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஏதோ நடக்க போகுது அப்படின்ற அடுத்த கட்ட ஒரு தகவல் கொடுக்குற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து என்னென்னா லீடு கொடுக்குற விஷயம், அதாவது இந்த வாரம் சீரியலோட வரப்போகிறதுக்கு அடுத்த வாரம் லீட் கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த வாரம் வரப்போகிறதுக்கு மொதல் வாரமே லீட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஆடியன்ஸை முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி, ஆடியன்ஸோட உணர்வுகளை மதித்து, முடிஞ்ச வரைக்கும் அவங்க இன்டெலெக்சுவலாக அவங்களை முடிஞ்ச வரைக்கும் கதைகளை கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ராவல் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி டேரக்டர் நாகா வந்துட்டு இந்த விடாத கருப்பு இது மட்டும் எடுக்கல, மரமதேசம், விடாத கருப்பு அதை எடுத்திருக்காரு, அதுக்கடுத்து ருத்ரவீணை, சிதம்பர ரகசியம், இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல்ஸ் உங்களுக்கு தெரியும், இதை பார்த்து நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு வீடியோ பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் டிங் கிளிக் பண்ணுங்க, உங்கள் வீடியோஸ் உடனே வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.